நமஸ்தே. கல்கி சரணம். இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய இன்றைய போதனையை கேட்போம். வாழ்க்கை தீர்வு கண்டுபிடிக்க ஒரு பிரச்சனை அல்ல, மாறாக வாழ்வதற்கான ஒரு நிகழ்வு. இன்றைய அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் ஹைதராபாத்தில் உள்ள ஸ்ரீநகர் காலனியில் வசிக்கும் கே.வி. தேவரஞ்சனி. நான் 1994 என் அத்தையின் மூலம் பகவத் தர்மாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன். நான் பிரசவத்திற்காக என் அம்மா வீட்டிற்கு சென்றிருந்த போது, வீட்டில் இல்லாத சமயத்தில் ஒரு திருடன் எங்கள் வீட்டை உடைத்து உள்ளே நுழைந்து தங்க நெக்லஸ், குழந்தைகளின் மோதிரம், கைகடிகாரம், வாக்மேன் மற்றும் 800 ரூபாயையும் திருடிவிட்டான். நாங்கள் போலீஸுக்கு புகார் செய்தால் எங்கே எங்கள் குழந்தைகளை பழிவாங்குவானோ என்று எண்ணி புகார் செய்யாமல் இருந்தோம். இந்த சூழ்நிலையில் ஸ்ரீ பகவான் உனக்கு என்ன அற்புதம் செய்தார் என்று என் நண்பர்கள் என்னை வினவினர். என் அந்தர்யாமின் அம்மா பகவானுடன் எனக்கு நெருங்கிய பந்தம் இருந்தது. நான் பொறுமையாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தேன். என் பகவான், என் பணத்தை வைத்து அந்த திருடனுக்கு உதவி இருக்கலாம், அல்லது எனக்கு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு அற்புதத்தை செய்திருக்கலாம் என்று நான் என் நண்பர்களுக்கு பதிலளித்தேன். 6 மாதங்களுக்கு பிறகு ஆச்சரியப்படும் வகையில் அந்த திருடன் தானாகவே போலீஸுக்கு சென்று சரணடைந்தான். மேலும் என் தங்க நெக்லஸ், குழந்தைகளின் மோதிரம், கைகடிகாரம் மற்றும் 1000 ரூபாய் பணம் அனைத்தையும் சமர்ப்பித்தான். என் நண்பர்களும் அண்டை வீட்டாரும் இந்த கண்கூடான அற்புதத்தை கண்டு அதிசயித்தனர். அதுவும் எந்த ஒரு போலீஸ் புகாரும் இல்லாமல் பொருட்கள் திரும்ப கிடைத்ததற்கு வாயடைத்து போயினர். என் மீது தொடர்ந்து அனுக்கிரக மழையை பொழிந்து கொண்டே எல்லையில்லாத அற்புதங்களை வாழ்வில் நிகழ்த்தும் கல்கிக்கு என் கனிவான நன்றிகள். நன்றிகள். நமஸ்தே.